Welcome to crafting studio. இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரோல் டியூப் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸியா தான் இருக்கும் போடுறதுக்கு. பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நான் போட்டுருக்கேன். இதுக்கு நான் கிரீன் வயரும் Black color tube எடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து 6 அடியும் 4 இன்ச்சும் கட் பண்ணிக்கோங்க. அது 20 வேர் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 20 வேர் தேவைப்படும். இப்போ கட் பண்ண வயரை சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்து வயர் எடுத்து சரியாக மடிச்சுக்கோங்க. சரிசமமாக 20 வயரையும் சரிசமமாக மடித்து மடித்து வச்சுக்கோங்க. சுத்து வயர் இது, மீதம் இருக்கிறது கட் பண்ணது போக மீதம் இருக்கிற வயர் இது. மடித்து வச்சுருக்கோம்ல அதே அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம விடணும். அந்த இடத்துல மடக்கிட்டு கட் பண்ண வயரை ஒரு வயரை எடுத்து இப்போ பேசிக் நாட் போடணும். கீழே மேலேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விட்டுருக்க சைடில் விட்டுருக்க வயரை சுத்து வயரை வந்து கீழே மேலேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிசமமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கிராஸ் கூட போடுறதுனால மேலே வந்து கிராஸ் நாட் வரும். இந்த சைடு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது வேர் எடுத்து சரியாக மடித்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 20 வயரையும் நம்ம போடணும். இது ஃபஸ்ட் லைன்றதுக்காக அடையாளத்துக்கு லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அடையாளத்துக்கு மீதம் இருக்க வயரை ஃபுல்லாக இப்போது 20 வயரையும் நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். 20 வயரையும் போட்டேன். இதுதான் ஃபஸ்ட் லைனு. இதில் 20 நாட் இருக்குது. இப்போ இந்த சுத்து வயரை நம்ம கட் பண்ணணும். இந்த சைடு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு மடித்து சுத்து வயரை கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். மேலே 3 லைனும் கீழே வந்து 4 லைனும் போடணும். மொத்தம் 8 லைன் வந்து அடி போடணும். இப்போ செகண்ட் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வயர் விட்டுருக்கோம்ல ஃபஸ்ட் லைனில் அதே அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட் போடணும். எப்பயும் போல் நாட் போடணும். சென்டர் லைன்லேருந்து மேலே வந்து 3 லைனும் சென்டர்லேருந்து கீழே வந்து 4 லைனும் போடுங்க. மொத்தம் 8 லைன் போடணும்.
நல்லா டைட்டாக போடுங்க. கீழே இருக்கதையும் நல்லா டைட் பண்ணுங்க. சென்டர் லைன்லேருந்து மேலே மூணு, கீழே வந்து நாலு லைன் போட்டிருக்கேன். மொத்தம் எட்டு லைனு.